எனக்கு கிடைக்காத விலை யாருக்கும் கிடைக்க விட மாட்டேன் கண்களை கட்டி சர்ப்ரைஸ் அளிப்பதாக தெரிவித்து கத்தியால் குத்திய பரிதாபமான சம்பவம் இலங்கையில் நான் நிரோ கொழும்பு குதிரை திடலுக்கு முன்னால பல்கலைக்கழக மாணவி ஒருவர் கத்தியால் குற்றிக் கொல்லப்பட்டதான சம்பவம் இப்பொழுது இலங்கையில வைரலாகி கொண்டிருக்கிறது இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன உண்மையில் இங்கு என்ன நடந்தது சதுரி அன்சிகாவுக்கு ஒரு ஆச்சரியமான பரிசு தருவதாக கூறிதான் அவளுடைய முன்னாள் காதலனான விசாரணையின் போது தெரிவிச்சிருக்கிறாரு அஞ்சிகாவை கொலை செய்வதற்காக ஒரு மாதம் முதலாகவே திட்டமிட்டதாகவும் கைதான முன்னாள் காதலன் தெரிவிச்சிருக்கிறாரு கொழும்பு பல்கலைக்கழகத்துல விஞ்ஞான பீடத்துல மூன்றாம் வருடத்துல கல்வி கற்கும் இருபத்தி நான்கு வயதான சதுரி அன்சிகா மல்லிகராட்சி யுவதி இந்த சம்பவத்துல உயிரிழந்திருக்கிறாங்க கடந்த பதினேழாம் தேதி பல்கலைக்கழக வேலையில தான் அன்சிகா கொலை செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே விஞ்ஞான பீடத்துல கல்வி கட்கும் சந்தேக நபரான பசிது சதுரங்கதான் போலீசார் இடத்துல வாக்குமூலம் கொடுக்கும் போது இவ்வாறு தெரிவிச்சிருந்தாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் நான் ஒரு மனநல நோய்க்கு மருந்து எடுத்துக்கிட்டு வரேன் ரெண்டாயிரத்தி தான் அன்சிகாவுக்கும் எனக்கும் இடையில நட்பு ஏற்படுத்தப்பட்டுச்சு நான் மருந்து குடிப்பதான பழக்கம் அவங்களுக்கு தெரியாது நான்கு ஐந்து மாதங்களுக்கு முன்பு தான் அவள் இதை பற்றி அறிந்து கொண்டார் இதன் பின்பு அவள் என்ன அதிகமாகவே துன்புறுத்தினார் நீ ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டதான நபர் அதனால உன்னோட உறவை மனநிலைக்காக மருந்து சாப்பிடுறதுக்காக தான் அன்சிகா என்னை விட்டு விலகுறாங்களோ அல்ல வேற யாரோ ஏதாவது தொடர்புல இருக்காங்களோன்னு சொல்லி நான் சந்தேகப்பட்டு தேட ஆரம்பிச்சேன் ஆனால் அவளுக்கு அத்தகைய எந்த ஒரு தொடர்புமே இருக்கல அவள் மீது எனக்கு எந்த ஒரு சந்தேகமும் வரல என்னை எப்போதுமே பைத்தியம் என்று அழைப்பதுதான் எனக்கு ரொம்ப வேதனையாவே இருந்துச்சு அவள் எனக்கு சொந்தம் இல்லாம

சர்ப்ரைஸ் தரப்போறேன் குதிரை பந்தய திருக்கிட்ட வான்னு சொல்லி அழைச்சேன் ஆனாலும் அவன் மறுப்பு தெரிவிச்சா வரவே முடியாதுன்னு சொன்னா நான் திரும்ப திரும்ப அவளை வற்புறுத்தி கூப்பிட்டதுனால சரி வாரன்னு சொல்லி ஒத்துக்கிட்டா இருவரும் குதிரை பந்தய திடலை நோக்கி நடந்து வந்தோம் அவள் என்ன பிரிய நினைத்தால் நானும் அவளை கொலை செய்யணும்னு சொல்லி முடிவு பண்ணிருந்தேன் நான் அவரிடம் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு சொல்லி சொன்னேன் அவள் என்ன சர்ப்ரைஸ்னு கேட்டா உடனே உன்னுடைய கண்களை மூடுன்னு சொல்லி அவளுடைய தாவணி எடுத்து அவளுடைய கண்களை நான் கட்டினேன் என்ன சர்ப்ரைஸ் என்று மறுபடியும் கேட்டான் உடனே என்னுடைய பையில இருந்த கத்தி எடுத்து அவளுடைய கழுத்துல குத்திட்டேன் அவள் சத்தமாக அலறியபடி மூடியிருந்த கண்கள்ல இருந்ததான தாவணியை எடுத்து வீசிட்டு கத்த ஆரம்பிச்சா மறுபடியும் நான் அவளை குத்தினேன் அங்கிருந்து ஒரு சில பெண்கள் என்ன சத்தம் கேக்குதுன்னு ஓடி வர ஆரம்பிச்சாங்க உடனே பயத்துல நானும் அந்த இடத்துல இருந்து ஓடிட்டேன் அவளை நான் எப்பொழுதுமே செல்லமா சூட்டின்னு தான் கூப்பிடுவேன் சற்று ஓடும் போது பின்னால திரும்பி பார்த்து சூட்டின்னு கூப்பிட்டேன் ஆனா அவள் உடம்புல எந்த ஒரு அசைவுமே இருக்கல உடனே ஓடி போய் பஸ்ஸில் ஏறி வெள்ளாம்பிட்டவுக்கு போயிட்டேன் புகையிரதத்துக்கு முன்னால தற்கொலை செஞ்சுக்கலான்னு சொல்லி ஒரு புகையிரத நிலையத்துல அதிக நேரம் காத்திருந்தேன் எந்த ஒரு புகையிரதமும் அந்த பகுதியில் வரவே இல்லை உடனே அந்த இடத்துல இருந்து வீட்டுக்கு போயிட்டு என்னுடைய புத்தங்களெல்லாம் விட்டுட்டு கிளனி யார்ட்ல இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணியிருந்தேன் அதுக்கு இடையில தான் போலீஸார் வந்து என்னை கைது பண்ணிட்டாங்க